இப்பதான் எங்க வீடியோவை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இப்போ ஒரு நியூ விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பெங்களூரில் மார்த்தள்ளிங்கிற இடத்துல கோவில் திருவிழா, சவுடேஸ்வரி அம்மன் கோவில். அதில் வருஷம் வருஷம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. மழையும் ரொம்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கடைகள் எல்லாமே ரோட்டில் நிறையா போட்டுட்ருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. இப்போ கோவில் நம்ம வந்தாச்சு. கோவில் வந்து உள்ளே போனதும் சாமிக்கே ரொம்ப நல்லா பூலையே ஃபுல்லாக அலங்காரப்படுத்தியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேரே ஒரு 27 வகையான தேர் ஒரிஜினல் பூ வச்சு அலங்காரப்படுத்தியிருந்தாங்க, உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அதே போல் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஃபுல்லாக இந்த நாதஸ்வரம், இசை மங்களம் இதெல்லாமே போட்டு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த இசையெல்லாம் கேட்கும்போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாதஸ்வரம் இசை கிட்டத்தட்ட 1 மணி நேர பக்கம் மூச்சு விடாமல் வாசித்தாங்க. இதெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றவங்களை வச்சு தான் இது வாசிக்க விட்டாங்க. உண்மையாக கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த திருவிழா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து நைட்டு விடிய வரைக்கும் ஆளுக இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ நாங்களுமே 11 மணி வரைக்கும் பார்த்தோம், அப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கோவிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி அலங்காரமும் இருந்துச்சு, அன்னதானமும் கொடுத்துட்டே இருந்தாங்க. மக்களும் இங்கே அதிகமாக இருந்தாங்க. இங்கே கோவிலுக்கு சாமி கும்பிட வராங்களோ இல்லையோ தேர் பார்க்குறக்கு கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேர் எல்லாமே ஒரிஜினல் பூ வச்சு அலங்காரப்படுத்தியிருந்தாங்க. இதுவுமே ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க ஆள் வச்சு எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே சாமி வச்சு அதில் பூஜை பண்ணுறக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரோடு ஃபுல்லாகவே தேர் லைனாக நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் பார்த்தது நைட்டு ஒரு 10 மணி வரைக்குமே ஒரு 7-8 தேர் தான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. காலையில் ஒரு 4 மணி போல் பார்த்தோம்னா 27 வகையான தேர் வந்து லைனாக ஊர்வலமாக வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. இது பெங்களூரில் உண்மையாகவே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க, காசும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே வசதியான ஆளுக இருக்கனால நல்லா கோவில் ஃபங்க்ஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக பண்ணுறாங்க. இப்போது ஒரு தேர் ஃபுல்லாக அலங்காரம் முடிஞ்சதும் அது ஊர்வலமாக வந்ததும் அந்த ஏரியாக்காரவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. அதே மாதிரி இந்த ரோட்டு சைடில் பார்த்தோம்னா ஃபுல்லாக பித்தளை, அப்புறம் இந்த பச்சை குத்துறது, வளையல், பாசி இதெல்லாமே நிறையா விற்றாங்க. அதே மாதிரி கோவிலெலாம் கூட்டம் குறையவே இல்லை. இதுக்கும் நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. நாங்களும் இது நைட்டு 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நல்லா இந்த வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடும்போது இன்னமும் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கோவில் திருவிழாவில் திருநங்கைகள் அதிகமாகவே வேஷம்லாம் போட்டு நிறைய கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. சிவன் பார்வதி மாதிரியெல்லாம் வேஷம் போட்டு நல்லா அழகாகவே இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு சைடுமே இந்த தேரெல்லாம் லைனாக நின்றுட்டு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப டான்ஸோட உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நைட்டு டைம் போகிறதும் தெரியல, நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் பார்த்துட்டு 1 மணி இருக்கும், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கலாமேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கலர் லைட் மட்டும் வாங்கினோம். அது ஹார்டின் ஷேப்பில் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ தேர் பார்க்கும் பொழுது இது எங்களுக்கு புது அனுபவமாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.